வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/7/2021, பிளப வருடம், ஆடி மாதம், 11ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ரகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை, கொளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:02, கரணம் 7:30 முதல் 9:00 வரை. திதி என்று அதிகாலை 5:18 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் என்ற பிற்பகல் 1:39 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று காலை 6:01 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம், ஆயில்யம், மகம். மேஷராசி இன்னையர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தேக நலனில் மேன்மைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி, சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பரணி, மேன்மைகள் ஏற்படும். கிருத்திகை, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை, ஒத்துழைப்புகள் கூடும். ரோஹிணி, முன்னேற்றங்கள் ஏற்படும். மிருகசிரேஷம், ஆர்வம் அதிகமாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம். மிருகசிரீஷம் சந்தர்ப்பம் அமையும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம், வளர்ச்சிகள் உருவாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் செய்திகள் மூலம் செலவுகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளின் போது நிதானமாக செயல்படவும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்களும் உருவாகும். உடல் அசதிகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம், செலவுகள் ஏற்படும். பூசம் சிந்தித்து செயல்படவும். ஆயில்யம், உடல் அசதிகள் ஏற்படும். 60% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். குழப்பமான நிலை வந்து நீங்கும். பிள்ளைகளிடம் சில தேவையற்ற மனக்கசப்புகளும் வந்து நீங்கும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வருமானம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம், ஒத்துழைப்பான நாள். பூரம், மனக்கசப்புகள் தீரும். உத்திரம், வருமானம் கூடும். 65% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் நிம்மதியான நிலை அமையும்.
மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை மேலோங்கும். மேலதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நிம்மதி கிடைக்கும். ஹஸ்தம் நெருக்கம் அதிகமாகும். சித்திரை உதவிகள் கிடைக்கும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த மனமகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை மனமகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி ஆசைகள் பூர்த்தியாகும். சாகம் நெருக்கம் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளின் மூலம் எதிர்பாராத சுப செலவுகள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் வெற்றிகள் உருவாகும். சொந்த பந்தங்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறி வெற்றிகளும் உண்டாகும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் சுப செலவுகள் கிடைக்கும். ஹனுஷம் அனுகூலங்கள் உருவாகும். கேட்டை நட்புகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் சில தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். இருப்பினும் ஒற்றுமைகள் குறையாது. அலைச்சொல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஒற்றுமைகள் மேலோங்கும். போராடும் அனுபவங்கள் கிடைக்கும். உத்ராடம் வளர்ச்சிகள் உருவாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, எதிலும் மனமகிழ்ச்சி உருவாகும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் மென்மையான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்ராடம் பிரச்சனைகள் தீரும். திருவோணம் மென்மையான நாள். அவிட்டம் திறமைகள் கூடும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. தேக நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் சிந்தனைகள் மேலோங்கும். சதயம் பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி வளர்ச்சிகள் உருவாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீன ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும்.
அலைச்சல்களின் மூலம் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி மனக்கசப்புகள் தீரும். உத்திரட்டாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி வருமானம் அதிகமாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.